இது ரொம்ப முக்கியமான மேடை. அருண்ராஜ் ஆரம்பத்திலே சொன்னார், நாங்க எல்லாருமே ஒன்னா படிச்சோம். நான் தீபு அருண்ராஜ் மூணு பேரும் ஒரே கிளாஸ். ஆக்சுவலா சந்தோஷ் அண்ணா முத்தமிழ் அண்ணெல்லாம் சீனியர். ஸோ நாங்க அஞ்சு பேர் வந்து ஒரே காலேஜ்ல இருந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் இந்த மேடையில். நாங்க அஞ்சு பேர் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாங்கெல்லாம் ஏறணும். ஒன்னா வேற வேற இடங்கள்ல வேற வேற படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சேர்ந்து எல்லாரும் ஒன்னா ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம். அன்னைக்குதான் மேடை ஏற வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சேன். அது முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்த மரகதநாயகம் டீம், ரிலீவாபு சார் அண்ட் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். ஆக்சுவலா படம் நான் பார்த்துட்டேன். இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். எனக்கு தனியா ஸ்கிரீன் பண்ணாங்க, நான் பார்க்கலாமா முன்னாடியே பார்க்கலாமா பரவாயில்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்ப, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன், இல்லை நீங்க பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், உண்மையிலே புதுசா இருந்து. அதுல நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியாது, மேபி படமா பார்த்ததுக்கு அப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்றேன். ஏன்னா இந்த எல்லாரும் சொன்ன மாதிரிதான், கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும். அது ஆதி வந்து இந்த படத்துல அழகாவே பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லாருடைய கேரக்டர்ஸையும் அழகா பேலன்ஸ் பண்ணி, அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்கா இருக்கும். நீங்க படமா பாத்தீங்கன்னா சங்கர் பிரதர் அவருடைய சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அண்ட் அவர் எடுத்திருக்க விதம், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்க விதம், அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்கிறது, அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது, உங்களோட ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்யம் தியேட்டர்ல நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்க நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இங்க நின்று உங்களை பார்த்தே இருந்தேன். அப்போ என்ன அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஆடியோ லான்ச் முடிச்சோட வெளியில வந்து உங்களை பேசலாம். உங்களோட ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமா இந்த படம் உங்களுக்கு அமையணும், அந்த மாதிரி ஒரு வெற்றியை அமையணும்னு என்னோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் முனிஷ்காந்த் சார், அவர் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்கு இந்த படத்தை கூட. அருண்ராஜா நடிகர் அருண்ராஜா, அவர் எந்த அருண்ராஜா பத்தி பேசுறதுன்னு தெரியல. நடிகர் அருண்ராஜா பத்தி பேசுறதா, இல்ல லிரிசிஸ்ட் அருண்ராஜா பத்தி பேசுறதா, இல்ல சிங்கர் அருண்ராஜா, இல்ல சொல்லி நானே சிங்கர் போது நீ சிங்கர் சொன்ன. ஆக்சுவலா கல்ச்சுரல்ஸ்ல தான் நாங்க எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் டீம்ல இருந்தோம். நாங்க அப்ப நாங்க வந்து மைம்னு சொல்லி டைலாக் இல்லாம ஒரு நாடகம் பண்ணோம் இல்லையா, அதுல வந்து நான் அருண்ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயுமே வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜ் பிளே பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து பிளே பண்ணுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வேற ஏதாவது யூனிக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும் போது, இதுக்கு வந்து லைவா வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கு, மியூசிக் பண்ண எப்படி இருக்கும், நாங்க ஆக்ட் பண்ணிருக்கும் போதே கீழே வந்து அதுக்கு லைவா வாசிச்சா நல்லா இருக்குமே அப்படிதானே முன்னாடி எல்லாம் பிளே எல்லாம் இருந்தது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்ப வந்து திபுவை கேட்டோம். திபு அப்பவே ஆதார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா நாங்க வந்து கேட்டோம், அந்த பிளேக்கு அப்பவே தனியா கம்போஸ் பண்ணார் திபு. பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்சஸ் எங்கன்னா ஃபைனலா அது வந்து ஒரு ஒரு சேடா தான் முடியும் அந்த பிளே. ஒரு ஒரு கான்செப்டை பத்தினது, கோபம் வந்து எவ்வளவு தப்பான விஷயம், அது லைஃப் எவ்வளவு மோசமான தாக்கம் அப்படின்றத பத்தின ஒரு பிளே அது. அது கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பரிச்சயமே இல்லாது, நாங்க ஸ்டேஜ்ல இருக்க அந்த பத்து பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்க இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணுல தண்ணி வச்சுட்டு அப்படியே கை தட்டினாங்க. அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாங்க. சாரி திப்பு அவன் பேசினேன், ஓகே இனிமே அவர் அவர் ஆயிடுவார். அவரு திப்பு வந்து இது ஸ்டார்ட் தான், இது இன்னும் கேபிட்டல் ஏ கூட இல்ல, ஸ்மால் ஏ தான் போட்டிருக்காரு. நான் படமா பார்க்கும்பொழுது பிஜிஎம் அவர் எலிவேட் பண்ணிருக்க விதெல்லாம், திப்பு நீங்க எங்க எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும் அது ஆசை, அது இப்ப இருந்துல காலேஜ்ல இருந்து இருக்க ஆசை. திப்புவோட டேலண்ட்டுக்கு திப்பு பண்றது ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டே இருப்போம். அதை சொல்றதுக்கான ஒரு மேடையும் மேடமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன், அது இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க நான் சொல்றேன், சொல் நீங்க வந்து பெரிய லெவல் வரணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை. நீங்க ஜெயிக்கும் போது நாங்களும் ஜெயிச்சுட்டே இருப்போம்.
சந்தோஷம்னா உங்களுக்கும் தேங்க்ஸ். உங்களோட திப்புவை நீங்க சேர்த்துக்கிட்ட எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கோம். எங்க யாருக்குமே இங்க சொல்லி தரதுக்கு எல்லாம் ஆள் கிடையாது. நாங்களாம் எங்களுக்குள்ள தேடி தேடி கத்துக்கிட்டு தான். அருண்ராஜா உட்பட அப்படிதான். அருண்ராஜா வந்து நாங்க அருண்ராஜா நாலாம் விருகம் பக்கம்ல ரூம்ல தங்கி இருக்கும்போது நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுப்பேன், கத்திட்டே இருப்பான், ஏன்னா இன்னும் ஒரு வாட்டி அந்த சவுண்ட் வந்துச்சு உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன். திரும்ப டோர் தந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸ்ரீதரன், இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்குவானுங்க. என் ரோட்ல ஏதோ நாய் கத்துதுன்னு நினைச்சுக்கிறேன், ஏன்டா அப்படி பண்றீங்கன்னா அது அழகா படத்துல வச்சு கிளாப்ஸ் வாங்கி இன்னைக்கு அது எல்லாம் காமெடி சேனல்லே அந்த மியூசிக் போட்டுதான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப சிங்கரா மாறினா அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார் விஜய் சாருக்குலாம் அவருடைய வாய்ஸ் பாட்டுலாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளவு யூஸ் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய எழுதிட்டே இருப்பான் போலாம், அருண்ராஜா வந்து எழுதிட்டே இருப்பான் இதை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னா. அண்ட் இங்க வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வரிசையில கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குநராகவும் இங்க வந்து அமரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் முத்தமிழண்ணா, முத்தமிழண்ணா ரொம்ப சீனியர், அவரோட அதிகமா க்ளோஸா பழகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட் நல்ல மனிதர். அவர் சிரிப்பிலே வந்து அவ்வளவு ஒரு உண்மை இருக்கும். ஆக்சுவலா அவருடைய வரிகள் அண்ட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அண்ணன் வந்து சினிமால பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அந்த வகையிலையும் சீனியர். அண்ட் ஜி கே பி அண்ணன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இவங்களோடலாம் இந்த மேடையில் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நான் வந்தவொடனே பேசிட்டோம் காலேஜ் ரீயூனியன் மாதிரி. நாங்கள் அஞ்சு பேர் ஒரு காலேஜ்ல இருந்து அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தராஜ் கேட்டு என்னப்பா கொடுமை இது அப்படின்னு ஆனந்தராஜ் சார் கேட்டாரு. தெரியல சார் இதே தான் சந்தோஷம்னு சொல்றாரு அப்படின்னா ஆதி பிரதர் கேட்டார் எந்த காலேஜ்னு சொல்லுங்க போய் வேணா படிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அங்க படிக்கூடாது பிரதர், படிச்சா இங்க வர முடியாது. ஆனந்த சார் உங்களோட போர்ஷன் சூப்பரா சார். நான் அதை சொன்னேன் சார், நாங்களாம் வந்து சின்ன வயசா இருக்கும்போது உங்களை பார்த்தா பயப்படுவோம் சார் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாப்பா அப்புறம் பிவாஸ் சார் வீட்டுல என்னை காட்டிதான் சூரிய விட்டுவாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எல்லாரும் ஜாலியா சிரிக்கிறாங்க, அவரை பார்த்தும் சரி மன்சூர் அலிகான் சாரையும் பார்த்து சரி எல்லாருமே சிரிக்கிறாங்க. சோ அவங்க அப்படி மாறிந்தாங்க, அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்துட்டாரு. பட் அவர் வர்ற இடம்லாம் அவ்வளவு எனர்ஜியா இருக்கு. அவர் பேசுறது எப்பவுமே அப்படிதான். இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார், சில விஷயம் எல்லாம் சொல்ல முடியாது இல்ல. நிறைய விஷயம் பாருங்க எப்படி சிரிக்கிறார் பாருங்க சார். ஆனந்த சாரோட போஷனும் சரி படத்துல. அண்ட் அவர் கூட டைரக்டர் முருகானந்தம் சார் அவரும் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மாதிரி அவரோட லுக்கு அவர் பாக்குறது பேசுறது எல்லாமே பயங்கர வித்தியாசமா இருக்கு. அவர் இப்ப டைரக்டராவும் மாறிட்டாரு எனக்கு தெரிஞ்சு, பட் ஆக்டராவும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்கன்றது அவங்க கேள்விதான் இருக்கு. அண்ட் மைண்ட் கோபியனா அண்ட் உங்களோட இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு சந்தோஷம். ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு அழகான டீம், அது அதுவே 50% சக்சஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். டெல்லிபாபு சார் அவர் தருக்கிற டீமும் வந்து ரொம்ப நல்ல டீம். தினேஷ் ரொம்ப பெரிய சொல்லிடுறேன், வந்து வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க. தினேஷ் வேதனே ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அது நடக்கணும், அதுக்கு நிச்சயமா அவங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும். புதுசா எல்லாரும் வரும்பொழுது என்ன சப்போர்ட் முன்னாடி இருந்தா எதிர்பார்க்க முடியும், அந்த சப்போர்ட்டை கொடுக்கறது நீங்க தான். ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி எல்லாரும் சொல்றது கேட்கணும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் ஏஆர் கே சரவணன் சார், நீங்க வந்து ஒரு சரவணன்னா சரவணானே ரொம்ப நேரம் டவுட்டா இருந்துச்சு, அப்புறம் சர்மனா அப்படின்னு சொல்லி தைலாம் பேர் வச்சுட்டாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறைய தடவை பார்ப்போம் பேசுவோம், இந்த மாதிரி படம் பண்ண போறேன் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அந்த படத்தை வந்து பார்த்துட்டோம், எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா, அது முதல் படம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவா இருக்கும். அந்த கனவை ஸ்கிரீன்ல பாக்குறது அவருக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் உங்களுக்கு இது பெரிய வெற்றி படமா அமைட்டு, இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் நீங்க வந்துட்டு எல்லா டைரக்டர்ஸ்க்குமே யங் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட தான் நாங்க எல்லாருமே நெக்ஸ்ட் லீக் ஆஃப் டிராவலே அவங்களோட தான் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது, அண்ட் ரொம்ப காம்படிட்டிவாகவும் இருக்க போகுது. ஏனோ தானோ இனிமேல் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்றெல்லாம் பண்ணவே முடியாது, நல்ல படங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான கட்டாயத்துல எல்லாருமே இருக்கிறோம். அதை பண்ண போறோம்ன்ற ஒரு நம்பிக்கையும் இவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வருது. அது டெல்லிபாபு சார் சொன்னாரு, எங்க கம்பெனியில நாலு பாட்டு வச்சோம் அஞ்சு பாட்டு வச்சோம் அப்படிலாம் படம் எடுக்க மாட்டோம்னாரு. அப்படின்னா எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியில. நம்ம படம் படத்துல அஞ்சு பாட்டு எல்லாம் படம் பண்ண முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார். ஆக்சுவலா உங்களோட டேஸ்ட் நல்லா இருக்கு சார். அடுத்த படம் ராம் முண்டாஸ் பட்டிக்கு அப்புறம் பண்றாரு. ஸோ அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு படமும் கான்செப்ட் ஓரியண்டடா டிஃப்ரெண்டா சூஸ் பண்றதுக்கு ஒரு தனி தைரியமும் தைரியம் வேணும். ஏன்னா இது எப்படி ரீச் ஆகும் தெரியாமலே முடிவெடுக்கிறது தான் அது. தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம், அந்த வகையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் முக்கியம் இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு. ஸோ அவங்கள வந்து வரவேற்கிறேன், அந்த என்டையர் டீமே வாழ்த்துறேன். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே நான் வேற யார் பெரியார் விட்டுருக்கேன்னு தெரியல, விட்டுருந்தா சாரி.
எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் திபு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நாள் நான் டெஃபினட்டா மறக்க மாட்டேன். அண்ட் அடுத்து நான் சந்தோஷப்பட போற நாள், அடுத்து நீங்க இன்னொரு பெரிய படம் சைன் பண்ணும்போது தான் அந்த நியூஸ் சீக்கிரமே வரணும்னு வெயிட் பண்றேன். எனக்கு இதுல வந்து மூணு ட்ராக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஆடு ட்ராக் அண்ட் நீ கவிதைகளா லவ் சாங். அண்ட் அதுக்கப்புறம் அந்த மரகத நாணயமோட தீம், அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மியூசிக் தான் மைண்ட்லயே இருக்கு. எனக்கு சூதுகவம் பார்க்கும்பொழுது அது ஏற்படுச்சு, அந்த அந்த பிஜிஎம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது அது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்னடா நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா பக்கத்துல எல்லாம் ரிங்டோன் எல்லாம் வச்சிருந்தாங்க, அது அந்த அளவுக்கு அது ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான பிஜிஎம்மா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்க பிஜிஎம்மா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் திபு சூப்பர் திபுனி, அண்ட் ஒன்ஸ் அகைன் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் தேங்க்யூ ஆல், இதுக்கு மேல டைம் எடுத்துக்க விரும்பல. தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல்.